ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களில் எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன். இந்த படத்தில் யாரே நடிச்சிருக்காங்கன்னா கார்த்தி, ஜெயம் ரவி, விக்ரம், ஐஸ்வர்யாய் மற்றும் சிவபெருமான் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டோரிக்கல் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா மணிரத்னம் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான ஐஎன்டிபி ரேட்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடி தளம்னா அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கையும் களவும். இந்த வெப்சீரிஸில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா சஞ்சனா நடராஜன், ரோஹித், செந்தில், விவேக் பிரசன்னா மட்டன் செப்பவெல்லாம் அந்த வெப்சீரிஸில் நடிச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த வெப்சீரிஸோட டேரக்டர் யார்னா ரோஜு அவர்கள் தான் அந்த வெப்சீரிஸை இயக்கியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னன்னா இந்த வெப்சீரிஸை பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடி தளமான சோனி லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு போன்ற லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாஸ்திரம். இந்த படத்தில் ஹீரோபதினா ரன்வீர் கபூர் நடிச்சிருக்காரு. ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா ஆலியா பத் நடிச்சிருக்காங்க. மௌனி ராய் மற்றும் சிவபெருமான் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ட்ராமா மூவி. இந்த படத்தில் டேரக்டர்னா ஐயன் முகர்ஜி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடி தளமான டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போன்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா பிரின்ஸ். இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா மேரியா நடிச்சிருக்காங்க. சத்யராஜ் மற்றும் சிவபெருமான் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ரமஸ் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் என்ன அனுதீப் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதனால் இந்த படத்தை போன மாதம் 2 அறிக்கையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான இந்துஸ்தானில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா கந்தாரா. இந்த படத்தில் ஹீரோ அப்படின்னா ரிஷப் ஷெட்டி நடிச்சிருக்காரு. ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா சப்தமி கவுடா நடிச்சிருக்காங்க. கிஷோர் மற்றும் சிவபெருமான் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் என்ன ரிஷப் ஷெட்டி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங் அவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10.91 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த படத்தை செப்டம்பர் மாதம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடி தனமான அமேசான் பிரைமில் இன்றைக்கி ஸ்ட்ரீம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் ஸ்ட்ரீம் பண்ணலைங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா தேட்டர் நல்லா ஓடிக்கொண்டிருக்கனால மேபி இந்த படத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதம் செகண்ட் வீக்கு ப்ரீமியர் பண்ணுவாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தி லெஜெண்ட். இந்த படத்தில் ஹீரோ அப்படின்னா சரவண் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா ஊர்வசி ரவுடர் நடிச்சிருக்காங்க. விவேக் மற்றும் சிவபெருமான் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் டேரக்டர்னா ஜேடி ஜேடி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஜூலை மாதம் 2 அறிக்கையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை எப்போ ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஓடிடி தளமான டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இந்தமும் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ணுறாங்களா இல்லையான்னு. நீங்கள் இந்த படத்தில் எந்த படத்துக்காண்டி ரொம்ப அளவு வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மூவி சேனல் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.